நூறு கடை ஏறி இறங்கியும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கிடைக்கலையா? எவ்வளவுதான் அதிகமான அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கனாலும் நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு குவாலிட்டியான ஷர்ட் கிடைக்கலையா? இப்பவே கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் 100+ நியூ கலெக்ஷன்ஸ், வெரி வெரி ஹை குவாலிட்டியான ஷர்ட்லாம் வெறும் 300 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் 10,000+ கஸ்டமரை ஹாப்பி பண்ண ஒரு சந்தோஷத்துல மிகப்பெரிய ஆஃபரா 4 ஷர்ட் 1000 ரூபாய்னு இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹை குவாலிட்டியான ஷர்ட்லாம் லோ பிரைஸ்ல வாங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க TLM ஃபேஷன் வேர்ல்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் லவ் மேகசின். நம்ம சேனல்ல லவ் டிப்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், ஸ்டைலிஷ் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். டுடே டாபிக் என்னென்னா, எந்த டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் உங்களோட மசில் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் ஈவினிங் டைம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே வந்துட்டுருக்கோம். நண்பர்களே, நம்ம பிகினியர்ஸ்க்கான பாடி பில்டிங் வீடியோவை ஒரு சீரீஸாக பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி இயர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசில் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எதனால் வந்து மசில் க்ரோத் வந்து ஈவினிங் டைம்லையோ இல்லை இயர்லி மார்னிங்கில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிசர்ச் பிரகாரம் நீங்கள் மார்னிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசில் க்ரோத்து, ஸ்ட்ரென்த்து, அப்புறம் மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சன்லைட் உங்கள் பாடியில் படுற மாட்டோம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா சன்லைட் உங்கள் பாடியில் பட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற கொலஸ்ட்ராலோட அது ரியாக்ட் ஆகி விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த விட்டமின் டி உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதே நேரத்தில் உங்களோட எலும்பில் இருக்கிற கால்சியத்தை ப்ரொடக்ட் பண்ணும். இப்படி விட்டமின் டி வந்து உங்களோட எலும்பில் இருக்கிற கால்சியத்தை ப்ரொடக்ட் பண்ணுறது மூலம் உங்களோட எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லாமல் மசில் க்ரோத்துக்கு விட்டமின் டியும் D3 ரொம்பவே முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்னிங்கில் செய்கிறத விட எக்ஸசைஸ் வந்து ஈவினிங்கில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட மசில் க்ரோத் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம், விட்டமின் டி வந்து ஈவினிங் டைமில் ரொம்ப அதிகமாக சன்லைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை தூண்டி விடுறதுனால உங்களுக்கு பெட்டரான ஸ்லீப் கிடைக்கும். இது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா அது உங்களோட மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி உங்களோட மசில் ரெக்கவரிக்கும் அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் சன்லைட் டைரக்டாக உங்கள் பாடியில் படும்போது செரட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கலோட அளவு உங்கள் பாடியில் அதிகரிக்கும். இது உங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கும் உங்களை ஹாப்பியாக நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி விட்டமின் டினால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களோட லைஃப் டைமையும் இது 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் நான் உங்களை இயர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். மார்னிங்கை விட ஈவினிங்கில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசில் க்ரோத் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய நண்பர்கள் ஒர்க் போகிறதுனால ஈவினிங் டைமில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மார்னிங் டைமில் பண்ணுங்கள், அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் ஆஃப்டர்நூன் டைமில் எக்ஸசைஸ் பண்ணால் எந்த மாதிரியான டேஞ்சரஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்படும், அப்புறம் மசில் க்ரோத் எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நண்பர்களே, இந்தியா வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால நீங்க ஆஃப்டர்நூன் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்தியன் கிளைமேட்டுக்கு வெப்பம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களோட என்விரான்மெண்ட்ல இருக்கிற வெப்பமும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட மசில் க்ரோத்தை பாதிக்கும். ரெண்டாவது, ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாடி பயங்கர ஹீட்டா இருக்கும், என்விரான்மெண்டும் ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா அதனால ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்தாலும் உங்களோட மசில் க்ரோத்தை அது ரொம்பவே பாதிக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர்நூன் டைம்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பாடியில நீர்ச்சத்து ரொம்ப அதிகமா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களோட ஸ்கின்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரிசர்ச் பிரகாரம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டே உங்க பாடியை கூல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசில் க்ரோத்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க ஆஃப்டர்நூன் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கூலிங் டைமுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கும். உங்க ஸ்கின்னு ஐயெல்லாம் வந்து அல்ட்ராவலெட் ரேஸ்னால பாதிப்பு கூட அடையலாம். அதனால நம்மளோட இந்தியன் கிளைமேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு இயர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இயர்லி மார்னிங்னா மார்னிங் ஒரு 6:30 to 8:30 வரைக்கும் பண்ணுங்க, ஈவினிங் வந்து 4:30 to 7:00 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல நீங்க பண்ணும்போது உங்களோட மசில் க்ரோத் வந்து ஆஃப்டர்நூன் பண்றதை விட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம விட்டமின் டி வந்து உங்க ஸ்கின்னுக்கு கிடைக்கிறதுனால உங்களோட போன் ஸ்ட்ரென்த் ஆகும், உங்களோட மசில் கெயின், மசில் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். விட்டமின் டி என்னதான் ஃப்ரீயா நமக்கு சன்ல இருந்து கிடைச்சாலும் நீங்க ரொம்ப அதிக நேரம் சன்லைட்ல இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். அதனால அதிகபட்சமா 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் சன்லைட்ல இருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸில் எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.